இப்போது லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சிஆர்டி பிஹெச்டி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் அதில் கொடுத்துருக்கோம் இல்லையா? அது முடியல, இன்னும் இருக்குது. அதில் நம்ம என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இதுதான் ஒரு பிக்சர் டியூப்பு. இந்த பிக்சர் டியூப்பில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்த இடத்துக்கு பேர் வந்து கன் அசம்பிளி. கன் அசம்பிளி ஏற்கனவே சொன்ன மாதிரியே உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு கோட்டிங் இருக்குது, ஃப்ளாரசன் கோட்டிங் அல்லது பாஸ்பரஸ் கோட்டிங் வந்து இந்த இடத்துல பூச்சிருக்கு. இந்த இடம் வந்து திக்காக இருக்கும், இது வந்து தின்னாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இல்லை இதில் கன் அசம்பிளின்னு சொல்லியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒன்று, இந்த மாதிரி இருக்கு. இந்த பின்னுக்கு பேர் வந்து சிஜி. சிஜி அப்படின்னா கண்ட்ரோல் கிரிட். சிஜி அப்படின்னா கண்ட்ரோல், கண்ட்ரோல் கிரிடு. கண்ட்ரோல் கிரிடுன்னு சொல்லலாம், இல்லை ஏனோடு பிளேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பேர் வந்து ஏசலரேட்டிங், ஏசலரேட்டிங் கிரிட். அடுத்ததுக்கு பேர் வந்து ஃபோக்கஸ் கிரிட். இது சிஜின்னு சொல்லணும் இல்லையா, இதை வந்து ஏஜி, இதுக்கு வந்து எஃப்ஜி. ஃபோக்கஸ் கிரிட் சுருக்கமாக, அல் ஆசலேட்டிங் கிரிட்டு, இது கண்ட்ரோல் கிரிட். இதுக்கு பேர் வந்து கேத்தோடு. கேத்தோடுக்கு நம்ம கேன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஃபிலமெண்ட், ஃபிலமெண்ட் அல்லது ஹீட்டர். இதை எஃப் அல்லது ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த இடத்துல ஜேசிஸை க்ரௌண்ட் பண்ணியிருக்கோம், மேலே அவுட்டர் பாடியை க்ரௌண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒரு பிக்சர் டியூப். இப்போ பிக்சர் டியூப்பில் என்னென்ன இருக்குது, கண்ட்ரோல் கிரிட் இருக்குது, ஆசிலேட்டிங் கிரிட் இருக்குது, ஃபோக்கஸ் கிரிட் இருக்குது. சார், இது ஒவ்வொன்றுடைய வேலை என்ன? இப்போது இந்த ஃபிலமெண்ட் அப்படின்னா இதுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும். இதுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுத்தோன்னே இந்த ஃபிலமெண்ட் வந்து எரியும், ரெட்டிஷாக எரியும். எரியும் போது அதை சுற்றி வெப்பம் உண்டாகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கேத்தோடோடைய வேலை என்ன அப்படின்னா, ஹீட் ஆனால் எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும், எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும். இதுதான் அந்த கேத்தோடைய வேலை. அப்போது என்ன பண்ணும், உங்களுக்கு எமிட்ஸ் எலக்ட்ரான், எமிட்ஸ் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸை வந்து எமிட் பண்ணும். கண்ட்ரோல் கிரிட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுத்துருப்போம், இதுக்கு ஒரு வோல்டேஜ். அந்த வோல்டேஜ்னால என்ன ஆகுனா, இங்கே உற்பத்தி ஆகிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நேராக கண்ட்ரோல் கிரிட்டுக்கு போகும். அதான் கண்ட்ரோல் கிரிட்டுடைய வேலை. அப்புறம் இது என்ன பண்ணும், கண்ட்ரோல் கிரிட்டுடைய வேலை என்னென்னா, கண்ட்ரோல், கண்ட்ரோல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த ஏசிலேட்டிங் கிரிட் வேணும்னா ஸ்பீட் அப் எலக்ட்ரான்ஸ். ஸ்பீட் அப் எலக்ட்ரான்ஸ் ஃபோக்கஸ்னுடைய வேலைன்னா ஷார்ப்பனிங், ஷார்ப்பனிங் எலக்ட்ரான் பீம். எலக்ட்ரான் ஒளி கற்றையை எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப் பண்ண முடியுமோ பண்ண வேண்டியது இந்த ஃபோக்கஸ் கிரிட்னுடைய வேலை. கொஞ்சம் புரியணுங்கிறது தான் கொஞ்சம் கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டுருக்கோம். ஸ்மால் லெட்டரில் சேர்த்து எழுதுனா புரியாது அப்படிங்கிறதுக்காக தான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிளாஸில் நடத்துகிறப்ப என்ன பண்ணும், நான் இங்கே நடத்துகிற ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயும் இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், தனியாக ஒரு நோட் புக் போட்டுட்டு இப்போ எப்படி வரைகிறமோ அதை அப்படியே பார்த்து டிட்டோவாக ஒன்று வரைஞ்சி வச்சுக்கணும். ஒரு தடவை ரிட்டனில் வரைகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்பவுமே. ஓகே, சரி. இப்போ என்ன சொல்ல வந்திருக்கோம், இந்த மூணு இருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் வந்து கன் அசம்பிளி. இன்னும் சொல்லப்போனால் எலக்ட்ரான் கன் அசம்பிளி, எலக்ட்ரான் கன் அசம்பிளி. எலக்ட்ரான கன், எலக்ட்ரானை உற்பத்தி பண்ணக்கூடிய, எலக்ட்ரானை ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு அசம்பிளி அப்படின்னு பேர். மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த ஃபனல் ஷேப்பும் இந்த கன் அசம்பிளி தனித்தனியாக தான் அசம்பிள் பண்ணுறாங்க. அசம்பிள் பண்ணி தான் ரெண்டையும் என்ன பண்ணால், ஹார்ட் ப்ராசஸ் மூலிமா ஒரு வேக்யூம் சேம்பரில் ஒட்ட வைக்கிறாங்க. ஓகேவா, உள்ளுக்குள்ளுக்கிற வேக், உள்ளுக்குள்ளே ஏர் இல்லை, என்ன இருந்தாலும் இழுத்து ஸ்டக் பண்ணி உருவிட்டு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு வேக்யூம் சேம்பரில் தயார் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த பிக்சர் டியூப் வந்து 40 இயர்ஸ் ஆகுது, இன்றைக்கி நேரத்தில் 40 இயர்ஸ் ஆகுது.
ஃபஸ்ட்டு மானோக்ரோம் டிவி வந்து ஒரு கலர் டிவி, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அதுக்கப்புறம் கலர் டிவி, கலர் டிவிலேயே ஏகப்பட்ட வேரியண்ட் எல்லாம் வந்துருச்சு. தற்சமயம் இது இல்லை, இருந்தாலும் இந்தியா மாதிரி அன்டெவலப்டு கண்ட்ரீஸில் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த பெச்சு டிப்பினுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி டிவி கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டு, எல்லாத்து வீட்லேயும் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பிச்சுட்டி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி டிவி உள்ளுக்குள்ளே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும். இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்கு ஒரு 2 டிவி இருக்கும், ஒன்று கவர்மெண்ட் கொடுத்தது, ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் பிச்சு டியூப். இப்போ யார் இது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க, ஏன்னா லேட்டஸ்ட் அப்டேட் என்ன வந்திருக்கு, எல்சிடி எல்இடி டிவி தான் மார்க்கெட்டில் வாங்குவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டிவி வந்து சர்வீஸ்க்கு வரும், சர்வீஸ்க்கு வந்தால் நமக்கு சர்வீஸ் பண்ண தெரியணும். ஒரு எல்சிடி எல்இடி டிவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருந்தாலும் பேசிக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேற்கொண்டு நீங்கள் படிக்கவோ டெவலப் பண்ணவோ முடியும். அதுக்காக தான் இந்த பிச்சு டியூப்பை பற்றி கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். அப்போ பிச்சு டியூப்பில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கன் அசம்பிளின்னு ஒன்று இருக்கும். இந்த கன் அசம்பிளியில் இந்த பார்ட்டுக்கு பேர் ஹீட்டர் அல்லது ஃபிலமெண்ட் அப்படின்னு பேர். இதோடைய ஒர்க்கே என்னென்னா, இதுக்கு வோல்டேஜ் கொடுத்தா ஹீட் ஆகும், எவ்வளோ வோல்டேஜ் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இது பர்டிகுலர் வோல்டேஜ் கொடுத்தோன்னா அது ஹீட் ஆக ஆரம்பிக்கும். பர்டிகுலர் வோல்டேஜ் கிடைக்கல அப்படின்னா அந்த ஹீட் ஆகிற தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் அடுத்த எலக்ட்ரோடு ஒன்று இருக்குது, என்னது எலக்ட்ரோடு, அடுத்த எலக்ட்ரோடு பேர் கேத்தோடு. கேத்தோடைய வேலை என்ன, ஹீட்டான எலக்ட்ரானிக்ஸை எமிட் பண்ணுறது. ஒரு சஃபிஷியன்ட் ஹீட் இருந்தால் போதுமான எலக்ட்ரானிக்ஸு ஃபுல் லெவலில் உற்பத்தி ஆகும். இதில் சஃபிஷியன்ட் வோல்டேஜ் ஹீட்டரில் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா கேத்தோடு எலக்ட்ரான்ஸ் அவ்வளோவா எமிட் பண்ணாது. எமிட் பண்ணனால நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வராது, எஃபிஷியன்சி வராது. புரிஞ்சுக்கிட்டால் ஒரு செகண்டில் டிவி உடனே ஃபால்ட் அட்டன் பண்ணிடலாம். என்ன கம்ப்ளைண்ட், ஒரு டிவி ஆன் பண்ணால் ஆடியோ வருது, வீடியோ வரல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ணிடலாம். முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும், ஒரு பிச்சு டிவி பற்றிய தெளிவான தகவல் உங்களுக்கு வேணும், டேட்டா வேணும். இப்போ அதை தான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அப்போது ஹீட்டருடைய வேலை என்னன்னு தெரியுது. சஃபிஷியன்ட் வோல்டேஜ் வந்து அது ஹீட் ஆரம்பிக்கும், ஹீட்டான கேத்தோடு எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும். அந்த எலக்ட்ரான் வந்து ஹைலி நெகட்டிவ்லி சார்ஜ், அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸை அந்த கண்ட்ரோல் கிட்டே அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு வோல்ட் கொடுத்தா தான் அட்ராக்ட் பண்ணும். அப்போ அதுக்கு ஒரு வோல்டேஜ் வேணும், பொட்டென்ஷியல் வேணும் கண்ட்ரோல் கிட்டுக்கு. அப்போ தான் இந்த கண்ட்ரோல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேலை செய்யும். கேத்தனுடைய வேலை என்ன, எமிட்ஸ் எலக்ட்ரான்ஸ், அந்த வேலை செய்யும். ஏசிலேண்டிங் கிட்டனுடைய வேணும்னா ஸ்பீடப் பண்ணும். ஃபோக்கஸ் கிட்ட என்ன பண்ணால் அந்த எலக்ட்ரான் பீமை வந்து ஷார்ட் பண்ணும். இதெல்லாம் பண்ணும், இதெல்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ளே போகுது. போகிறபோது இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோடு ஒன்று உள்ளே வருது, அதுக்கு பேர் இஹெச்டி அப்படின்னு பேர். இஹெச்டி அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன், எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் அப்படின்னா வோல்டேஜ். இது எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால் 17 kV to 32 kV அப்படி 1 kV அப்படின்னா 1000 வோல்ட். 1 kV, 1 kV இஸ் ஈக்குவல் டு 1000 வோல்ட் டிசி. அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் டிப்பினுடைய இன்னர் செக்ஷன் கிராஸ் கட்டில் கட் பண்ண மாதிரி காமிச்சிருக்கேன் இதில். அப்போ என்னென்னலாம் இருக்குது பிக்சர் டிப்பில், ஃபிலமெண்ட் இருக்கும், கேத்தோடு இருக்கும், கண்ட்ரோல் கிரிட் இருக்கும், ஏசிலேட்டிங் கிரிட் இருக்கும், ஃபோக்கஸ் கிரிட் இருக்கும். ஏசிலேட்டிங் கிரிட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு கேட்டால், இதுக்கு பேர் வந்து ஸ்க்ரீன் கிரிட் அப்படிங்கிற பேர் உண்டு. கிரிட்னு சொல்லலாம், ஏனோடுன்னு சொல்லலாம், அல்லது பிளேட் அப்படின்னு கூட சொல்லலாம். சில ஃபாரின் புக்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட் தான் வரும், கண்ட்ரோல் பிளேட், ஏசிலேட்டிங் பிளேட், ஃபோக்கஸ் பிளேட் அப்படின்னு வரும். பிளேட், கிரிட், ஏனோடு, எப்படி கேட்டாலும் இது வந்து எல்லாம் ஒன்று தான். ஓகே, நோட்ஸ் எடுத்துருக்கீங்களா? நான் சொல்கிறதெல்லாம் நோட்ஸாக எடுத்துங்க, நோட்புக்கில் என்ட்ரி போடுங்க. இப்போ அடுத்த வீடியோவில் பயாசிங் பற்றி பார்க்கலாம். ஓகேவா?